ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம ஒரு ஃபோர் சம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஈக்வல் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ இதை இத மல்டிபிளேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா நான் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ன மாதிரியான ஷார்ட் கட்ஸ் வரும்னு யோசிச்சு பாருங்கள் ஃபிஃப்டி ஒன் எதாலையும் டிவைட் பண்ண முடியாது இல்லையா அதாவது செவன்டீன் இன்ட்டு த்ரீன்னு வேணால் பிரிக்கலாம் மேபி பிரிச்சா செவன்டீன் இன்ட்டு த்ரீனு பிரிக்கலாம் அதுவும் வந்து நமக்கு ஹோல் நம்பராக எதுவும் கிடைக்கல ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிள் இதோட ஹோல் நம்பர் என்ன ஃபிஃப்டின்னு எடுத்துக்கலாமா ஸோ ஃபிஃப்டி ஒன்று என்னென்னு எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன்னு எழுத போகிறோம் அதாவது ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் இன்டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன்று அப்போ உங்களுக்கு எப்படி வரும் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் இன்டூ ஃபிஃப்டின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும் ப்ளஸில் அதை இன்ட்டு ஒன்னோட இன்ட்டு பண்ணும்போது ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட்னு கிடைக்கும் அதாவது இந்த டேர்ம் இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்பவும் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நடுவில் ப்ளஸ் செம்பிள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபிஃப்டியோட நமக்கு மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி ஸோ தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம் டூ சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ப்ளஸ் இந்த வேல்யூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் இப்போ இதோட இதோட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா எயிட் சாரி எயிட் ஃபைவ் டூ த்ரீ செவன் ஓகேங்களா அதாவது ஆப்ஷன் நம்பர் என்ன ஏ இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி ஒனுக்கு பதிலாக ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணி சிம்பிள் சிம்பிளாக வந்து நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி வேல்யூ எழுதிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எதாவது ட்ரிக்ஸ் தோணுச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது சிக்ஸ்த்து சம் பாருங்கள் டுவெல் க்யூப் இன்ட்டு சிக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் தேர்ட்டி டூன்னு இருக்குது இல்லைங்களா அப்போது 12 cube into சிக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் தேர்ட்டி வரும் ஃபோர் வந்து இப்போ நம்ம சிக்ஸ் கொயரும் டுவெல்லும் வர மாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம் ஓகேங்களா இதே டுவெல்லால் டிவைட் பண்ணி பாருங்கள் ஏன்னா மேலே நமக்கு 12 இருக்கு ஸோ கேன்சல் ஆகும்னா கண்டிப்பாக இந்த டேம் டுவெல்லால் டிவைட் ஆகும் ஸோ ஃபோர் தேர்ட்டி டூ எவ்வளோ டைம்ஸ் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 டைம்ஸ் போடலாம் இல்லைங்களா 3 12 36 தேர்ட்டி remaining terms நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா செவன் வரும் இந்த 2 அதே மாதிரி 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 72 டூ 0 ஜீரோ வந்துருச்சு அப்போது டினாமினேட்டர் 12 டுவெல் 36 மேல 12 மேலே into 6 power சிக்ஸ் பவர் ஃபோர் இந்த தேர்ட்டி order சிக்ஸோட ஸ்கொயர் இல்லையா அப்போ 12 cube into சிக்ஸ் பவர் ஃபோர் divided பை 12 இன்டூ சிக்ஸ் பவர் டூ ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கட்டவையும் நியூமினேட்டரில் இருக்கட்டவையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இங்கே 6 ஸ்கொயர் இந்த பவரில் ரெண்டு கேன்சல் ஆயிடுமா இங்கே டுவெல்லு அதேமாதிரி இங்கே பவரில் ஒன்று கேன்சல் ஆகி உங்களுக்கு வேல் வேல்யூ என்ன இருக்கும் டுவெல் ஸ்கொயர் இன்டூ சிக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும் கரெக்டா அப்போ ரெண்டு பவர் ஈக்குவல்னால் நம்ம அதை எப்படி எழுதலாம் டுவெல் இன்டூ சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா டுவெல் இன்டூ சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர்னா டுவெல் சிக்ஸாக செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ தான் ஹோல் ஸ்கொயர் செவன்ட்டி டூ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் செவன்ட்டி டூ ஸ்கொயர் என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர்னு கிடைக்கும் ஏ ஆப்ஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்க நிறைய சம்ஸும் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த சம் வந்து நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்றதை செக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா இதை ஒரு ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இது எந்த சம்மோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் செகண்ட் தேர்ட் சம் சால்வ் பண்ணோம் இல்லையா அந்த சம்மோட டைப் அதாவது டென் தௌசண்ட் மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதன் இதோட வேல்யூ ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பார்க்க போகிற கணக்கு பின்வருகனை மிகச்சிறிய மூன்று இலக்க பகா எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மூன்று இலக்க எண் தான் முதல்ல நமக்கு வந்து மிக சிறிய மூன்று இலக்க எண் என்னன்றது தெரியணும் மிக சிறிய மூன்று இலக்க எண் என்ன நூறு இல்லையா அப்போ இந்த நூறுன்றது பகா என்ன அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இது டென் இன்டூ டென் வரும் அதுவும் இல்லாமல் இந்த நூறு என்னவாகும் இரண்டாலையும் வகுப்படும் அதனால் நூறுன்றது பகா எண் கிடையாது அப்போ அதுக்கடுத்து என்னென்ன நூற்றி ஒன்று இதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இது எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வீடியோவில் அதாவது பகா எண்கள் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஷார்ட் கேட்டு இப்போ நான் இங்கே உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன் நம்ம இப்போது என்ன பண்ணுவோம் இந்த கொடுத்துருக்க எண்ணை விட அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்கொயர் வேல்யூவை எடுத்துப்போம் இப்போ எழுதுங்க டென் ஸ்கொயர் வந்து என்னது ஹண்ட்ரட் லெவன் ஸ்கொயர்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெல் ஸ்கொயர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏன் வந்து நீங்கள் லெவன் எடுத்துக்கூடாதுன்னா ஆல்ரெடி லெவன்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் அதனால் எடுத்துக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டுவெல் ஸ்கொயர் தான் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போ டுவெல் ஸ்கொயர் தான் வந்து பெருசு இதை விட அப்போ டுவெல்ல விட கம்மியாக இருக்கிற பகா எண்கள் எல்லாத்தையும் எழுதுவோம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு இப்போ இந்த ஏதாவது ஒரு எண் இந்த நூத்தி ஒன்று வகுக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ரெண்டு வந்து கண்டிப்பாக வகுப்படாது ஏன்னா கடைசி இலக்கம் இல்லை ஜீரோ இல்லை இரண்டும் இல்லை ஆறும் இல்லை எட்டும் இல்லை நாலும் இல்லை ஸோ இரண்டால வகுப்படாது மூணு தான் என்ன பண்ணுவோம் எல்லா இதையும் ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா எல்லா இலக்கங்களையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் அப்போ ஆட் பண்ணும்போது ரெண்டு தான் வருது ரெண்டுன்றது மூன்றோட வகுதி கிடையாது அடுத்தது அஞ்சாவது வாய்ப்பாடா இருந்துச்சு அப்படின்னா கடைசி இலக்கம் ஐந்து அல்லது பூஜ்யமாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ அது ரெண்டுமே இல்லை அதனால் அஞ்சாவது வாய்ப்பாட்டாலேயும் வகுப்படாது ஏழாவது வாய்ப்பாட்டால் வகுப்படணும்னா கடைசி இலக்கத்தை இரண்டால் பெருக்கி மீதியுள்ள இலக்கத்தோடு கழிக்கணும் அப்போ முதல் இலக்கம் கடைசி இலக்கம் என்ன இருக்குது ஒன்று ஒன்று இன்ட்டு ஏழுன்னு போட்டிங்கன்னா பத்து மைனஸ் ஏழு உங்களுக்கு என்ன வரும் மூணு தான் வரும் சாரி ஒன்று இன்ட்டு ரெண்டு தானே ரெண்டால் தானே பெருக்க போகிறோம் அப்போ ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா பத்து மைனஸ் ரெண்டு எட்டு எட்டுன்னு வரும்போது நமக்கு எட்டுன்றது ஏழு வகுப்படாது அதனால் வந்து இது முழுமையாக வகுப்படாது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னால் வகுப்படுதான்னு பார்க்கணும் பதினொன்றுனால வகுப்படுதுனா ஒற்றைப்படை இலக்கங்களையும் இரட்டைப்படை இலக்கங்களையும் தனித்தனியாக கூட்டி அதை கழிக்கணும் வித்தியாசம் பார்க்கணும் அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ மைனஸ் ஜீரோ தான் நமக்கு கிடைக்கிது டூ ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லை பதினொன்னின் மடங்காக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த எண் பதினொன்னாலையும் வகுப்படாது ஸோ நூற்றி ஒன்றுங்கிறது தான் வந்து மிகச்சிறிய மூன்று இலக்க பகா எண் இதுக்கப்புறம் எது இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்க போறது இல்லை ஏன்னா நூற்றி மூணு இருந்தால் அதை விட பெருசு இல்லையா அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன மிக சிறிய மூன்று இலக்க பகா எண் என்னென்னு கேட்டிருக்காங்க நூறு செக் பண்ணிட்டோம் கிடையாது இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நூற்றி ஒன்று அதுதான் நம்ம செக் பண்ணிட்டோம் அது நமக்கு ஆன்சரில் வந்துடுச்சு சரிங்களா இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம்மை இது எதுக்காக அப்படின்னா உங்களோட அடிஷன்ஸ் அதாவது கூட்டு கூட்டுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கணக்கு ஸோ இது உங்களோட ஒர்க் அவுட் சம் தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இந்த ஏ கொஷின் மார்க் போட்டிருக்கு இல்லையா இந்த வேல்யூ தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் ஃபைன் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன சம் பாருங்கள் இது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கான சம் என்ன கொடுத்துருக்காங்க 753 ஐம்பத்தி மூணு இன்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு மைனஸ் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு டிவைடட் பை அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து முடியாது ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் பிரிச்சுக்கோங்க ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஒரு ஒரு இதுக்கு நடுவில் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் நடுவில் நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஏவோட வேல்யூவை எழுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு பியோட வேல்யூவை இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற டேம் எப்படி வரும் நம்ம கொடுத்துருக்குறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை ஏ க்யூப் ப்ளஸ் பிக் க்யூப்னு வரும் நமக்கு ஏ க்யூ ப்ளஸ் பி கியூபுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா நான் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் முன்னாடியே கொடுத்துருந்தேன் இல்லையா முன்னாடி வீடியோவில் என்னது ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு கொடுத்துருந்தேன் இப்போது நம்ம இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா இந்த ரெண்டு டம் ஒரே மாதிரி கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ ஒன் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஏவோட வேல்யூ என்ன ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பியோட வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒன் பை தௌசண்ட்னு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர் இப்படி நீங்கள் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய சம்ஸ் எடுத்துகிட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள்